மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சேலம் கோழிக்கால் நத்தம் படுகுபட்டி வழியாக வைகந்தத்திற்கு சாலை அமைக்க வேண்டும் என்று எங்கள் உறுப்பினர்கள் கேள்வி கேட்டு அதற்கு மாண்புமிகு அமைச்சர்களும் பதில் சொல்லியிருக்கிறார்கள். முதலில் வைகந்தத்திற்கு சாலை அமைக்க வேண்டும் என்றால் கிருஷ்ண பரமாத்மாவிடம் அனுமதி பெற வேண்டும், அவரிடம் அனுமதி வாங்கிவிட்டலாம் என்ற கேள்விக்கு மாண்புமிகு அமைச்சர்கள் பதில் கூற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், பேரவைத் தலைவர்களே, நம்முடைய நாட்டில் இன்றைக்கு மக்களுடைய தேவை அறிந்து ஆங்காங்கு சாலைகளை போட என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர்கள் இந்த ஆண்டு ஏறத்தாழ 17,000 கோடி ரூபாய்க்கு பணம் ஒதுக்கப்பட்டு ஆங்காங்கு சாலை பணிகள் நடைபெறுகிறது. ஆன்மீகத்திலே திளைத்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி துணைத் தலைவர் மாண்புமிகு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வைகுந்தத்திற்கு எப்படி அனுமதிக்கப்படுமா என்று கேட்கிறார்கள். இந்த ஆட்சியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு ஆன்மீகத்திற்கிருந்து போடப்பட்டிருக்கிற நம்முடைய அமைச்சர் நம்முடைய சேகர் பாபு அவர்கள் 5:30 மணிக்கே வைகுந்தத்திற்கு வழிகாட்டுகின்ற அளவுக்கு இன்றைக்கு நாட்டிலே அறநிலைத்துறையின் மூலமாக பல பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏன்னா அப்படிப்பட்ட இந்த நாட்டிலே அறநப்பணிகள் என்று பார்க்கிற பொழுது எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு நம்முடைய அண்ணன் தளபதியார் ஆட்சியில் ஆன்மீக மக்கள் என்னென்ன விரும்புகிறார்களோ அதை பார்த்து பார்த்து அங்கே நடைபெறுகிறது. அது சீலோகத்துக்கு போவதாக இருந்தாலும் சரி, வைகுந்தத்துக்கு போவதாக இருந்தாலும் நம்முடைய சேகர் பாபர் அது வழிகாட்டுகின்ற அந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே அதையே நான் அவருக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறேன்.